Hello, welcome. Welcome back to my channel, Simply Suba Vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய பர்த்டே விலாகோட ஒரு கண்டினியூஷன் சொல்லலாம். ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன் பர்த்டே அன்றைக்கி அப்படிங்கிறத ப்ரீவியஸ் விலாகாக ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரிமைனிங் பார்ட் ஆஃப் த டே எப்படி போச்சு, ஸோ என்ன விஷயங்கள்லாம் பண்ணினேன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறதா இருக்கும். ஸோ நீங்கள் கெஸ்ட் பண்ணதெல்லாம் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இப்போ கடகடன்னு வந்து டின்னருக்கான அதை ரெடி பண்ணிவிட்டு முடிஞ்சால் வந்து ஏர்போர்ட் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சிம்பிளான டின்னர் தான், லைக் ஒரு கம்ஃபர்ட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இட்லி சாம்பார் சட்னி அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப ட்ராவல் அப்படி இப்படின்னு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெவியாக எதுவும் சாப்பிடலாம் பிடிக்காது. ஸோ என் பையன் வந்து எனக்கு இட்லி வேண்டவே வேண்டாம், ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைன்னு இட்லியும் ரசத்தையும் மட்டும்தான் எனக்கு கொடுத்துருக்க அப்படின்னா, ஸோ அதனால் வேணும்னா அவங்களுக்கு மட்டும் பசங்களுக்கு வரைக்கும் இல்லை தோசை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டேன். ஸோ ரெண்டுமே ஒரே மாவுங்கும் போது பிரச்சனையே இல்லை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ சாம்பாரை வந்து கடைசியாக வந்து இது வந்து டிஃபன் சாம்பார். ஸோ இதெல்லாம் நான் ரெசிபியாக கேப்சர் பண்ணல, ஏன்னா இது வந்து ரொம்ப அப்புறம் பெரிய வீடியோவாக ஆகிடுங்கிறதுக்காக. ஸோ இதை வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தேங்காய் சட்னி. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மெனு மாதிரி தான், ஏதாவது ஒரு மாதிரி லைட்டாகவும் இருக்கணும், டின்னர் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கணும்னா இந்த மாதிரி போய்க்கிறது. ஸோ அடுத்தது வந்து தேங்காய் சட்னி. ஸோ அதுக்கும் வந்து தாளிச்சு கிழிச்சு கொட்டி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அசோகா அல்வா தான். ஸோ இன்றைக்கி பர்த்டே அப்படிங்கும்போது இந்த அளவுக்கு நம்மளை கடவுள் நல்லபடியாக வச்சுருக்காரு இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு தேங்க் பண்ணுற விதமாக நம்ம எதாவது ஒரு ஸ்வீட்டை பண்ணி நைவேத்தியம் பண்ணினோன்னா அதுவும் ஒரு மாதிரி கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து எடுத்துருக்கிறது மூங் தால், சுகர், நெய், அப்புறம் ஏலக்காய். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு. ஸோ இது அளவு பார்த்திங்கன்னா 1 கப்பு பயத்தம்பருப்பு எடுத்துட்டால் 2 கப்பு சுகர், 2 கப்பு நெய். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1 கப் பயத்தம்பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இது திருவையாறில் ரொம்ப ஃபேமஸ். எனக்கு வந்து என்னோடய சித்தி வந்து அங்கே இருக்காங்க அப்படிங்கிறனால அங்கே போகும்போதெலாம் அந்த வாழை இலையில் வாங்கி சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதோடய டேஸ்ட் அங்கே தான் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டில் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பயத்தம்பருப்பை. ஸோ இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நம்மளோட உருளியின் யூஸ். இதில் வந்து கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணி முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறேன். ஸோ அகெயின் முந்திரி பருப்பும் இதில் ஆப்ஷனல் தான். ஸோ அந்த பயத்தம்பருப்பில் பண்ணுற ஹல்வா தான் இது. அது ஒரு மாதிரி டெக்ஸ்சரே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் யூஷுவல் அல்வாவாக இல்லாமல். ஸோ இப்போ முந்திரி பருப்பை எடுத்துகிட்டு அதே ஆயிலே வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஸோ அது ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். ஸோ அல்வாவும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை கருக்காமல் பார்த்துக்கணும், ஏன்னா டக்குன்னு அது வந்து கருகிச்சுன்னா ஒரு மாதிரியான ஒரு கசப்பு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நல்லா அந்த நெய்லியே வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ 1 கப்பு பயத்தம்பருப்பு எடுக்கிறீங்கன்னா 2 பங்கு சுகர், 2 பங்கு நெய், இதுதான் அளவு. ஸோ இப்போ வந்து இதை நல்லா மசிச்சிட்டேன், எனக்கு நல்லா வெந்ததுனால கை அப்படியே ஸ்பூனாலே மசிக்க முடிஞ்சது, இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு ரெசிபின்னு சொல்லலாம், ஏன்னா வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க, அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த ரெசிப்பியை வாங்கி நான் இந்த தடவை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வந்து அசோகா அல்வானாவே அவங்க பேர் போனவங்க அப்படின்னு நான் பேரை மென்ஷன் பண்ண விரும்பலை ப்ரைவசிக்கு கருதி. ஸோ பட் சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயத்தம்பருப்பு அந்த மசித்ததை வந்து அந்த நெய்யில் போட்டுட்டேன். அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணினேன். ஸோ டெக்ஸ்சரும் சூப்பராக வந்தது. ஸோ இப்போ அது வந்து இது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த நெய்யில் வதங்கி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, 1 கப்புக்கு 2 பங்கு அளவு சர்க்கரை எடுத்திருக்கோம். ஸோ எனக்கு கரெக்டாக இருந்தது அதோடய சுகர் குவான்டிட்டி. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி. கொஞ்சமாக இப்போதைக்கு கொஞ்சம் நெய்யை இதில் ஆட் பண்ணுறேன், ஸோ தட் அது நல்லா வதங்கும் போது வாசனையாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. கொஞ்சம் ஒற்றா மாதிரியும் இருந்ததுனால ஸோ இப்போ வந்து நல்லா இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம அதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ணால் சரியாக இருக்கும். ஸோ
ஸோ இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துட்டேன். சேர்த்த உடனேவே நல்லா இலகி வரும் இல்லையா, யூஸ்வலாக நம்ம எல்லா ஸ்வீட்டுக்கும் சுவை பார்க்குறது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா சர்க்கரை வந்து அதில் மிக்ஸ் ஆன உடனேவே அப்படியே லூசன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ சர்க்கரை நல்லா கலந்து இலகி வந்தாச்சு. ஸோ சிம்லேயே முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்ல இல்லாமல் ஒரு அளவு மீடியம் சிம்ல வச்சே நம்ம வந்து இதை பண்ணினோம் அப்படின்னா சூப்பராக வரும். இப்போ ஒரு ரெண்டு ட்ராப் ஆஃப் அந்த கேசரி கலரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேண்டாம் அந்த கலர்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணாமலேயும் பண்ணலாம். ஸோ கேமராமேன் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஏன்னா ஒரு தடவையும் அந்த ஆங்கிளை நான் மாற்றி வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி நெய்யை வந்து ரெண்டு கப்பு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது உள்ளே இழுத்து இழுத்து திரும்ப திரும்ப நம்ம ஆட் பண்ணுறதா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூனாக நெய்யை ஆட் பண்ணி கலர வேண்டியதுதான். சான்ஸே இல்லை இந்த உருளியில் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. இது வரைக்கும் நான் பண்ண எந்த பேனை விட எனக்கு உருளி வந்து அவ்வளோ ரொம்பவே வசதியாக இருந்தது கலர்றதுக்கு. அந்த ஈவன் ஹீட்டிங் வந்து இருந்தது. ஸோ இப்போ பாருங்கள் அப்படியே நெய் வந்து உள்ளே வாங்கிட்டே தான் இருக்குது. நான் அப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ ஒரு கப்பு நெய் காலி, அனதர் கப் எடுக்க போகிறேன். அதாவது ரெண்டு பங்கு இல்லையா, ஒரு பங்கு செலவு பண்ணிட்டேன் விட்டு. ஸோ இதை விட்டு அகெயின் நம்ம அதே இதில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலரிட்டே இருக்கணும். நான் இதை கலரிட்டே வந்து இருக்கிறதுக்கு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும், கைவிடாமல் கலரணும். அதுக்குள்ளே நீங்கள் இந்தியாவுக்கு போய் ஏர்போர்ட்டில் யார் வராங்க என்னங்கிறத பார்த்துட்டு வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் சார்ஜ் இல்லாமல் சென்னை ஏர்போர்ட் வந்து இறங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து சென்னை ஏர்போர்ட்டில் தான். ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க, சில பேர் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ யார் யார் நேம்ஸ் எல்லாம் நான் வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ளாக் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட்டை நான் சொல்லவே இல்லை எடுக்க சொல்லி, பட் இருந்தாலும் இப்போலாம் யூடியூப் வீடியோ அப்படின்னு வந்துருச்சுன்னா என்னை தாண்டி அவர் வந்து நிறைய விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ நானே யூடியூப்பை விடுறேன்னா கூட என்ன அவர் விடுறதா இல்லை. ஸோ அந்த அளவுக்கு இந்த இது ஆட் பண்ணா அதை பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நிறையா சஜஷன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட கெஸ் எல்லாமே கரெக்டு தான். வரப்போகிறது யார் அப்படின்னா என்னோடய மாமனார் மாமியார் தான் வராங்க சிங்கப்பூருக்கு. ஸோ இனிமேல் வ்ளாக்ஸ் வந்து வேறு மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி எடுத்துகிட்டு போகலாம். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நிறைய இந்த கோவிட்னால ட்ராவல் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் ஆகி நம்மளோட கண்டென்ட்டே வந்து சுருங்கி போயாச்சு. ஸோ இப்போ வந்து ஃப்ளைட் போர்ட் பண்ணியாச்சு. எப்போதுமே வந்து சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ணுறவங்களும் இருப்பாங்க, பயந்துட்டு அப்படி குவைட்டாக உட்காந்துட்டு இருக்கவங்களும் இருப்பாங்க. Dear guests, this is your cabin supervisor Satish welcome board Airlines member Air India's Airbus 320 service AI 346 to Singapore is in command. The flight today is 4 hours and 5 minutes and the distance 3150 kilometers. இந்த இடத்துல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வீல் சேர் அசிஸ்டன்ஸ் லைக் ஏர் இண்டியாவோட அந்த சர்வீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப முடியாமல் இருக்கணும் அப்படி நடக்கவே முடியாமல் இருக்கணுங்கிறது கூட கிடையாது. லைக் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு டியூ டு ஏஜிங்னால அந்த லாங் ஹவர்ஸ் உட்கார்றது அப்புறம் க்யூவில் நிற்கிறது இதெல்லாமே ரொம்ப டயரிங் ஆகிடும். ஒரு 2 நாள் ஆகும் அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு ஊருக்கு வந்ததுக்கப்புறம். ஸோ அந்த விஷயம் வந்து இந்த தடவை அதை எடுத்து ஓகே ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக பண்ணது தான். பட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க, ஒரு மாதிரி குயிக்காக வந்தது, ரொம்ப நேரம் க்யூவில் நிற்காதது எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் இனிமேல் யாரையாவதெல்லாம் அந்த மாதிரி கூட்டிகிட்டு வரீங்க, வயசானவங்க வராங்கன்னா கூட தனியாக வந்தாலுமே நீங்கள் அந்த அசிஸ்டன்ஸை வந்து எடுத்துக்க முடியும். ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வந்து இந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஏர் இண்டியாவுக்கு வந்து நம்ம தேங்க் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி சர்வீஸ் கொடுத்ததுக்கு. ஒரு 4 hours இவங்க ட்ராவல் பண்ணிட்டோம். அதுக்குள்ளே நம்ம வந்து அசோகா அல்வா என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கப் ஆஃப் கீயை ஃபுல்லாக உள்ளே இறக்கியாச்சு. இறக்கின கீ எல்லாமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படியே ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வர ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பாயிண்ட்டோடு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடணும்.
ஸோ ரொம்ப குவான்டிட்டி வந்து உருளி இருக்கிற சைஸுக்கு உள்ளே இருக்கிற அல்வா வந்து ரொம்ப கொஞ்சம் தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த உருளியில் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினேன். நிறையா போட்டுட்டாலும் கலர்றது ரொம்ப கஷ்டமாகிடும், கை வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பார்க்கலாம். ஸோ அப்படி ஒட்டாமல் நம்ம ஸ்பூன்லேருந்து விழணும், அதுதான் வந்து அதோட பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இதோட டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் யூஷுவல் அல்வாவாக இல்லாமல். நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அப்படியே விலாகை கண்டினியூ பண்ணுறேன். நைட்டு பெருசாக விலாக் அதுக்கப்புறம் எடுக்க முடியல. ஸோ இப்போ வந்து ஒரு குட்டி ஷாப்பிங் தான் போயிட்டுருக்கோம். ஷாப்பிங் ஃபாதர் அப்புறம் வித் மதர் அப்படின்னு போடு, அதெல்லாம் அவள் தான் போடுவோம். இப்போ தான் புதுசாக வர மாதிரி நிறைய கேட்குற மாதிரி சந்தேகிற மாதிரி போடுறேன். அப்போ தான் நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய பதில் சொல்லுவேன். இப்படி தான் பார்த்தீங்கன்னா நிறைய புதுசு புதுசான கண்டென்ட் ஐடியாஸ்லாம் எல்லார்ட்டும் எதுவும் வந்துட்டுருக்கு. இனிமேல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக்ஸாக வரும் நம்பலாம். நீ மட்டும் முன்னாடி போகிற, மூணு பேராக போகக்கூடாதுன்றதுக்காக தானே சுபா போகிறேன். யாருக்கு பொண்ணு பார்க்க போகிற? நீ உனக்கே பொண்ணு பார்த்துக்க போகிறியா? இப்போல்லாம் ரீசெண்டாக நியூஸில் நிறையா வருது, பொண்ணே போய் பொண்ணு பார்க்க போகிறாங்க. ம், எனக்கு பார்க்குறியா? பார்க்கலாம். என் பையனுக்கு ஒன்றா பொண்ணு பார்க்குற வயசு. அவ்வளோ அவசரமாக எங்கே காலங்காத்தால் கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிம் பிளானை மாற்ற வேண்டியது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ப்ரீபெய்ட் சிம் வாங்கினோம் அப்படின்னா அவங்களோட ஃபோனையும் ஆக்டிவாக வச்சுக்கலாம். ஸோ அவங்க எங்கேயா வெளியில் தனியாக போகிறாங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்ட்டு ஸ்டார் ஹப்புக்கு போய் ஒரு ப்ரீபெய்ட் சிம் வாங்கியாச்சு. நிறையா வாக்கிங் அப்படின்னு நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சேஃபாக எங்கே இருக்காங்க என்னென்னு தெரிஞ்சுக்க ஒரு ஃபோன் இருந்தால் சேஃபாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு $15 $120 ஒரு ப்ரீபெய்ட் இருக்குது ஸ்டார் ஹப்பில். ஸோ அதை தான் வாங்கியாச்சு. அந்த இன்ஃபர்மேஷன் தேவைப்படுமோ அப்படின்னு நினச்சி இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்ன மாதிரியான வ்ளாக்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸை நான் பிளான் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நிறைய பேர் கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா, அவங்களெல்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஜானகி லாக்ஸ் வந்து யுவர் மாம்னு சொல்லி தப்பாக கெஸ் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து ராஜி ராஜி வந்து மதர் இன்லான்னு கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்பா வராங்கன்னு கோவர்தன் முனுசாமி சொல்லியிருந்தாரு, வந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும். அடுத்தது வந்து விஜய் கிருஷ்ணா வந்து மதர் இன்லா அப்படின்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் லாவண்யா வந்து சேஃபாக யுவர் மாம் அண்ட் ஆர் மாமியார் அப்படின்னு ரெண்டு பேரையுமே கெஸ் பண்ணாங்க. அடுத்த ஸ்ரீதேவி சக்கரவர்த்தி வந்து மாமன் சொல்லி தப்பாக கெஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது அகிலா ஸ்ரீயும் மாமன் தப்பாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் சீதா லக்ஷ்மி வந்து கரெக்டாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி மாமியாருங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக வந்து வித்யா கஸ்தூரி ரங்கன் வந்து மாமியார்னு கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தாங்க. அகில் எஸ்ஜி வந்து சேஃபாக மதர் அண்ட் மாமியார் ரெண்டுத்தையுமே சொல்லிட்டாங்க. அடுத்தது கீர்த்தனா வந்து மதரின்லா வராங்கன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாஸ்கர் ஆகாஷ் வந்து அம்மா தான் வரப்போகிறாங்க ரைட்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க, இல்லைங்க ராங்கு. அடுத்ததாக கந்தசாமி வந்து ஹஸ்பண்ட் அண்ட் மதரின்லா கம்மிங் கரெக்டாக கனெக்ட் பண்ணி கெஸ் பண்ணியிருந்தார். அடுத்தது விஜய் தேவி வந்து யுவர் மாம் கம்மிங்னு தப்பாக கெஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக ராஜி லக்ஷ்மி வந்து மதரின்லா வராங்களா கேட்டிருக்காங்க, கரெக்டு கெஸ்ஸு. ஸோ நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணல கமெண்ட்டில், ஏன்னா வீடியோவில் இன்க்ளூட் பண்ணணுங்கிறதுக்காக.
அடுத்தது ஆர்கானிக் டெலிகசி இஸ் யுவர் இன்லாஸ் கம்மின்னு கேட்டிருந்தாங்க. கரெக்டான கெஸ்ட் பிரியதர்ஷினி. அம்மா வராங்க ஃப்ரம் சென்னைன்னு தப்பாக கெஸ் பண்ணிட்டீங்க, வந்தால் நல்லா தான் இருக்கும். அடுத்த ஸ்ரீபிரபா வந்து சுமதி மாமின்னு தப்பாக கெஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஸ்ரீபிரபா நீ எனக்கு மெசேஜ் பண்ண, நான் பதில் சொல்கிறேன். ஸோ அம்மா எங்கே வந்தால் நல்லா தான் இருக்கும், சுமதி மாமி வரமாட்டேங்கிறாங்க. அடுத்தது வந்து மீனாட்சி ஜி இவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அம்மான்னு தப்பாக கெஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த ஜெயந்தி தியாகு வந்து மதரின்லா ஆர் யுவர் அம்மான்னு சொல்லிட்டாங்க சேஃபாக. ரஞ்சினி மகேஷும் வந்து அம்மான்னு கெஸ் பண்ணிட்டீங்க தப்பாக. அடுத்தது பாலா வெங்கட் வந்து யுவர் மதரின்லான்னு கரெக்டாக சொல்கிறாரு. பிருந்தா சிதம்பரம் வந்து இன்லாஸ் ஆர் கம்மிங்னு சொல்லிட்டாங்க. உங்கள் அத்தை மாமா வராங்கன்னு ரேவதி நித்தி அப்படி. அப்புறம் அத்விக் ரூபினி வந்து அம்மா வராங்கன்னு நினைக்கிறேன்னு தப்பாக கெஸ் பண்ணிட்டீங்க. அப்புறம் சாந்தி ராமப்ரியன் வந்து இன்லாஸ் ஆர் கம்மிங். விஜயா வி வெங்கடராமன் வந்து இவர் அம்மா ஐ திங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்திரா தங்கவேல் வந்து மதர் இன்லா அப்படிங்கிற மாதிரி க்வெஷ்சன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஜுல்ஃபி ஸ்விங் வந்து அம்மா வராங்கக்கான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஷைக் ஷாதி வந்து மதர் இன்லா ஆர் மதர்னு சேஃபாக ரெண்டு பேரையுமே போட்டுட்டாங்க. அடுத்தது வீக்கெண்ட் வ்ளாக்ஸ் பை ரேஷ்மா அஷர் அப்படிங்கிறது யுவர் அப்படிங்கிறவங்க யுவர் மாம் இஸ் கம்மிங்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அஸ்வினி முருகன் அண்ட் இன்க்ரெடிபிள் கேமர் வந்து மதர் இன்லா வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இவர் அத்தை மாமான்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் எல்லாரோட கமெண்ட்டையுமே வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் இன்க்ளூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா சாரி, ஏதாவது ஒரு ஹியூமன் எரரில் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சுபா. பாய் பாய்.